Hello guys, welcome to our channel. Hope you are doing good. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு இங்கிலீஷ் வீடியோ செக் த லிங்க் இன் தி டிஸ்கிரிப்ஷன். இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஒரு கரப்டான டிஸ்கை சரி பண்ணுறதை பார்க்க போகிறோம். சம்டைம்ஸ் இந்த மாதிரி இஷ்யூ நம்ம விண்டோஸில் வந்து நடக்கும். நீங்கள் ரீசெண்டாக ஓஎஸ் மாற்றியிருந்தாலும் இல்லை ரீசெண்டாக புது ட்ரைவ் ஏதாச்சும் ஆட் பண்ணியிருந்து இல்லை ட்ரைவில் ஆல்ரெடி ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூ வரதுக்கு சான்ஸ் ஆகும். ரொம்ப நேரமாக ஒரு லோட் ஆகிட்டே இருக்கும், ஆனால் ஓப்பனே ஆகாது. பட் அதில் இருக்க ஃபைல்ஸ்லாம் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். எனக்கு லாஸ்ட் ஆஃப் ஃபியூ டைம்ஸ் பூட் ஆகும்போது எனக்கு ஒரு வார்னிங் எரர் மாதிரி காட்டியிருந்தது, ட்ரைவ் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு. நான் அதை ஃபிக்ஸ் பண்ணாமல் விட்டுதான் எனக்கு இப்போ இந்த மாதிரி இஷ்யூ வந்துடுச்சு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இப்போ அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நீங்கள் யூஸில் ஓப்பன் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஃபார்மட் கேட்கும். பட் நான் அதில் இருக்கிறதுலாம் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸ், ஸோ ஃபார்மட் பண்ண முடியாது, அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸ்டில் லோட் ஆகிட்டு தான் இருக்குது. அந்த லோடிங் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அண்ட் இது எரர் மெசேஜ் காட்டுது, நம்ம ட்ரைவ் வந்து சரியாக லோட் ஆகணும்னு சொல்லிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்கள் சிஎம்டியை ஓப்பன் பண்ணுங்கள். ஸ்டார்ட்டில் போய் சிஎம்டி போட்டிங்கன்னா வரும், ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுங்க. அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸ் இருந்தால் தான் நம்மளுக்கு வரும். எஸ் கேட்கும், எஸ் கொடுத்துருங்க அட்மினிஸ்ட்ரேட்டர் இல்லைனா. ஓகே, இப்போ நான் அட்மினிஸ்ட்ரேட்டரில் சிஎம்டி ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போது இந்த கமாண்டை அப்படியே டைப் பண்ணுங்கள். சிஹெச்கே டிஎஸ்கே ஸ்பேஸ் எந்த ட்ரைவில் இஷ்யூ இருக்கோ அந்த ட்ரைவை டைப் பண்ணுங்கள். என்ன இயில் இருக்குது, ஸோ இ போட்டு காலன் கொடுக்குறேன். ஸ்பேஸ் ஸ்லாஷ் ஃபைல்ஸ் எஃப் ஃபார் ஃபைல்ஸ் எஃப் போட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபோர் ஸ்டெப் லோட் ஆகும். ஒரு ஒரு ஸ்டெப்லேயும் நம்ம இஷ்யூ என்னென்னு அதுவே செக் பண்ணிவிட்டு அதோடய சொல்யூஷனையும் அதே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துடும். ஓகே, இப்போ ஃபிக்ஸிங் நடந்துகிட்ருக்கு, அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, எனக்கு கம்ப்ளீட் ஆகும்போது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போது ஃபைல்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா நம்ம செக் பண்ணுவோம். கம்ப்ளீட் ஆனவொன்னே அதே ஓப்பன் ஆகிடுச்சு. என்னோடய ஃபைல்ஸ் எல்லாமே இருக்குது, உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அது உள்ளே இருந்த ஃபோல்டர்ஸ்லாம் இருக்கா என்னென்ட்டு. ஓகே, எல்லா ஃபோல்டர்ஸும் இருக்குது. ஓகே, எல்லாமே இருக்குது. இப்போ மைக் கம்ப்யூட்டரில் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு எனக்கு ஹைட்டாக இருந்தது கெப்பாசிட்டிலாம், இப்போ எல்லாமே இருக்குது, அங்கேருந்து ஓப்பன் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கும். பீ ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே மோட்டிவேட்டட். சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. பை.